கைத்தலம் நீரை கண்ணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமூக்கன் அடிவேணி கத்திடும் அடியவள் உச்சியிலுரைபவ கற்பகம் என வினை கடிதேகும் கத்தமும் அறியம் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு திரள் புய மதயானை மட்டள வயிறனை உத்தம்மி பூதல்வானை மட்டவிழ் மலர் கொடு பண்ணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அத்திவானூரை ரதம் அச்சாதி பொடி செய்த அதிதி அத்துயரது கோடு சுத்திர மணிப்படும் அப்புனமதனிடை இவமாலி அக்குர மகளுட அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாள் அக்கணம் மணமருள் பெருமாளே நான் ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே சமய குறவர் நால்வரிலே முதல் குருநாதராகிய திருஞான சம்பந்தரை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். இறைவனை அடைவதற்கு நான்கு மார்க்கங்கள் உண்டு. இறைவனை புறத்தே வைத்து வழிபடுவது சரியா மார்க்கம். அகத்தேயும் புறத்தேயும் வைத்து வழிபடுவது கிரியா மார்க்கம். அகவழிபாடு முதிர முதிர புற வழிபாடு தானே நழுவே அகவழிபாடு நிலைத்து நிற்பது யோக மார்க்கம். எல்லாம் அவனாக பார்த்து நிறைவு பெறுவது ஞான மார்க்கம். சரியை கிரியை யோகம் ஞானம் இவைகளிலே சரியில் சரியை சரியில் கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம் கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம். இனி ஞானத்தில் சரியை அப்பர் பெருமான், ஞானத்தில் கிரியை ஞான சம்பந்தர், ஞானத்தில் யோகம் சுந்தரர், ஞானத்தில் ஞானம் மணிவாசு. அந்த ஞானத்தில் கிரியை என்ற புத்திர மார்க்கத்தை உலகத்துக்கு உபதேசித்தவர் திருஞான சம்பந்த சுவாமி. பெரிய புராணத்திலே ஒரு பகுதி ஞான சம்பந்தர் புராணம், பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார். ஏழாம் நூற்றாண்டிலே உலகம் உய்ய வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத்த பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். இறைவனை அடைவதற்கு சுலபமான வழி அகங்குழைந்து அழுவது. அழுதால் உன்னை பெறலாமே என்பார் மணிவாசு. தேத நெறி தழைத்து ஓங்க சில பேர் சிரித்தால் நம்முடைய குடும்பம் அழிந்து போகும். அவர் அழுது உலகத்தை வாழ்வித்தார். அழுது உலகை வாழ்வித்த கவுனிய குலாதித்த அரிவிரமர் ஆதித்தர் பெருமாளே என்பார் அருள்கிறார். ஒருமுறை அழுதார், தேத நெறி தழைத்து ஓங்கியது. பூதம்னா உயிர்கள். இரண்டாம் முறை அழுதார், பூத்த பரம்பரை போலிய. ஒருமுறை அழுதார், சைவத்துறை விளங்கி. அம்மே அப்பா என்று அழுது இறைவனை அழைத்து ஞானப்பால் உண்ட ஞான சூடாமணி திருஞான சம்பந்தர்.
வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க. வேதமாகிய நதிக்கு சைவம் ஒரு துறை. பூத பரம்பரை பொரிய புனிதவாய் மலர்ந்து அழுத, தனக்கென்று அழுதால் வாய் குவிந்து அழு, உலகத்துக்கென்று அழுதால் வாய் மலர்ந்து அழுத. சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர், பந்தம்னா உறவு, சம் என்றால் நல்லேன்னு ஒரு நல்ல உறவு சம்பந்தம். அவர் ஞானத்தோடு உறவு கொண்டார், ஞான சம்பந்தர். உலகத்தை அறிவது பாச ஞானம், தன்னை அறிவது பசு ஞானம், தலைவனை அறிவது பரஞானம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். அவர் அந்த பதிஞானத்தோடு உறவு கொண்டார். திருஞான சம்பந்தர் கல்லு தண்ணீரிலே அழிந்துவிடும், கட்டை தண்ணீரிலே மிதக்கும். கட்டையின் தன்மை மிதக்கும், கல்லின் தன்மை அழுந்து. ஆனால் கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறவர்கள் தாங்கள் பழகி வந்த அம்மிக்கல்லு உரல் கல்லு அந்த கட்டை மேல வைத்த உடனே அந்த கட்டையின் தொடர்பினாலே அந்த கல்லு கடலிலே மிதந்து போகும். அப்படி பிறவி கடலிலே அழுந்துகின்ற கல் போல இருக்கிற நாம் ஞான சம்பந்தருடைய திருவிடியான படகை பற்றி கொண்டால் பிறவி பெருங்கடலை கடந்து விடலாம். பாண்டி நாட்டிலே சைவ சமயம் அருகி மற்ற சமயம் பெருகி இருந்த காலம், மன்னவனே மற்ற சமயத்தை தழுவி இருந்தான். அப்பொழுது சீகாழியிலே அந்தன குலத்தலைவர் சிவபாத இருதயர், சிவனுடைய பாதத்தை இருதயத்திலே வைத்துக் கொண்டார். அவருடைய மனைவியார் பகவதியார். அவர்கள் மூன்று வேளையும் ஆலயத்திலே சென்று பெருமானி பரசமயத்தை நிராகரித்து சிவசமயத்தை காக்கின்ற ஒரு ஞான புதல்வன் வேண்டுமென்று நிஷ்காமியமாக தவஞ்செய்தார். தவத்தளவே ஆகுமான் தான் பெற்ற செல்வம் என்பது ஔவையார் திருவாக்கு. சிறுபாத இருதயரும் அவர் உலகம் வாழ தவஞ்செய்கின்றாராம். சில பேர் அடுத்தவன் அழிய வேண்டும் என்று கோயிலுக்கு போவார், தான் வாழ வேண்டும் என்று சிலர் கோயிலுக்கு போவார், சராசரங்களெல்லாம் வாழ வேண்டும் என்று பெரியவர்கள் கோயிலுக்கு போவார். இப்புவி வாழ தவஞ்சை இயல்புடையாராயினார், இந்த உலகம் வாழ வேண்டும் என்று தவஞ்செய்தார். அந்த தவத்தின் பயனாக பலம்புரி சங்கிலே ஆணிமுத்து கருக்கொள்வது போலே பகவதி எம்மையார் கருக்கொண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே தாவில் சராச்சரமெல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். இந்த உலகம் வாழ திருவாதிரை நட்சத்திரத்திலே ஞானசம்பந்த பெருமானார் திருவவதாரம் செய்தார். உலகமெல்லாம் மகிழ்கின்றது, திசைகளுக்கெல்லாம் தென்திசை பெருமை பெறுகின்றது. அப்படி சுவாமிகள் பிறந்து மூன்று ஆண்டுகள் ஆயின. அங்கே பிரபு சேக்கிழார் பாடுற சேவாண்ட கொடிய வர்த்தம் சிறப்புறத்து சிறுவருக்கு மூவாண்டில் உளவு இய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன். சேனா எருது. சேவாண்ட கொடிய வர்த்தம் சிறப்புறத்து சிறியவர்க்கு மூவாண்டில் நிகழ்ந்ததனை உளவு இய மொழிகின்றேன். அன்னைக்கு ஞானசம்பந்தர் அவதரித்த நாள் அவருடைய தந்தையார் ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திலே நீராட புறப்பட்டால் குழந்தையும் தொடர்ந்து சென்று குளக்கரையிலே குழந்தையை வைத்துவிட்டு குளத்திலே இறங்கி அகமர்ஷன மந்திரம் சொல்லி தண்ணீரே முழுகிக் கொண்டிருக்கிறார் தந்தையார். அகம் என்றால் பாவம், மர்ஷன்னா பாவம், அகமர்ஷன மந்திரம் சொல்லி நீராடுவது வழக்கம். தந்தையார் தண்ணீரிலே மறைந்ததை கண்டவுடனே ஞானசம்பந்தர் சின்னஞ்சிறு குழந்தை
அழத் தொடங்கினார். அந்த அழுகைதான் உலகத்தை வாழ வைக்கும். சேக்கிழார் வாக்கு தேனாக தித்திக்கும். கண்மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனி வாய் மணி ஆதாரம் புடை துடிப்ப எண்ணறிய கலைகளும் மற்ற எவ்வுயிரும் குது கலிப்ப புண்ணிய கன்றனை அவர் தாம் பொருணி அழுது அருளின. எண்ணறிய கலைகளும் மற்ற எவ்வுயிரும் குது கலிப்ப புண்ணிய கன்றனையவர் தாம் பொருணி அழுது அருளின. உயர்ந்த தமிழ், ஞான தமிழ். கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்க நீவாய் மணி அதரம் புடை துணிப்பே. கொஞ்சம் அழுகை மிகுந்து விட்டது. மெய்மேல் கண்ணீர் பனிப்பே. மார்பிலே கண்ணீர் பெருகி வருகிறது. வேறெங்கும் பார்த்து அழுவார் தம்மேலை சார்பு உணர்ந்தோ சாரும் பிள்ளமை தானோ. அங்கிருந்து பார்க்கிற போது தோணியப்புருடைய சிகரம் தெரிகின்றது. செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோடு சிகரம் பார்த்து அம்மே அப்பா. தமிழ அம்மா என்ற வார்த்தை உயர்ந்த வார்த்தை. நாமெல்லாம் நீண்ட காலம் வாழ வேண்டுமான மூச்சு காற்று சேமிக்கப்பட வேண்டும். எங்கே மூச்சு அடங்குகிறது அங்கே ஆயுள் வளரும். வாய் திறந்தா ஆ என்று வரும், மூடினா இம் என்று வரும். அப்ப வாய் திறந்து மூடி திறந்தால் அம்மானு வரும். அம்மானு 10 முறை சொன்னா மூச்சு அடங்கும். அம்மா தமிழ் அருமை தெரிந்த லண்டன் மாடும் அம்மானு கத்துது, மதர்னா கத்துது. ராமச்சந்திரமூர்த்தி கல்யாண ஆணவிப்பாடன் அரண்மனைக்கு வந்தா அம்மானு அழைப்பார். அம்மா என்று உவந்து அழைக்கும் ஆர்வ சொல் கேளாதேன். அணிசேர் மார்வன் தன்மார்வின் இடை முழுகத் தழுவாதே முழுசாதே மோவாதி உச்சி கைமாவின் நட என்ன மென்னடையும் கமல முகமும் காணாது எம்மானை என் மகனை இழந்துட்ட இழி தகையேன் இருக்கின்றேன். குலசேகர் அழ்வார் வாக்கு. இந்த குழந்தை செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா அம்மே அப்பா அம்மே அப்பா என்று 3 முறை அழுதன். உலகங்களுக்கெல்லாம் அம்மையப்பனாயிருக்கிற ஆண்டவன் ஞான வெளியிலே தோன்றினார் ரிஷபவாகன். எங்க வீட்டு குழந்தை அழுதா சுவாமி வருவாரா என்று ஒருவர் வினாவினார். நம்ம வீட்டு குழந்தை அழுதாலும் பெருமான் வருவார், ஆனால் நாம் தவஞ்செய்து மக்களை பெற வேண்டும். அவர் தவத்தினாலே பெற்ற குழந்தை. தேவி உன் குழந்தைக்கு பால் கொடு. அது முருகப்பெருமானும் வாய் வைத்து அருந்தாத அபீத குஜம் உண்ணாமுலை. அந்த திருமுலைப்பால் சுரக்க மணிகள் பதித்த தங்க கிண்ணத்தில் ஏந்தி கொடுத்தாள். கந்தபுராணத்தில் ஒரு நல்ல பாட்டு. ஆதிநாயகன் கருணையாய் அமலமாய் பரம போத நீரதாய் இருந்த தன் கொங்கையின் பொழிப்பால் கோதிலாததோர் குருமணி வள்ளத்தில் ஏற்று காதல் மாமகர்க்கு அன்பினால் அறுத்தினாள் கௌரி. அங்கே ஞான குருந்தராகிய முருகப்பெருமானுக்கு அம்பாள் பால் கொடுத்தது போலே இந்த ஞான செல்வருக்கு அம்பிகை
தங்கக் கிண்ணத்திலே பாலை ஏந்தி கொடுத்தாள். ஞானசம்பந்தர் அந்த பாலை சிறிது பருகினார். எல்லா ஞானங்களும் அவருக்கு தோன்றிவிட்டடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் பரஞானம் அபரஞானம் என்ற இரண்டு ஞானங்களை பெற்றார் திருஞான சம்பந்தர். அப்பா நீராடி வந்து பார்க்கிறார். குழந்தையின் கடைவாயிலே பால் பெருகி நிற்கிறது. உலகம் உய்ய உன்னை தவஞ்செய்து பெற்றேனே, எச்சில் மயங்க யார் பால் உண்டாய், திருடம்பால குடிச்சா திருட்டு புத்தி வருமே என்று ஒரு குச்சி எடுத்து குழந்தை அடிக்க முயன்றார். அப்பா அப்பா, எனக்கு பால் கொடுத்தவன் ஒரு திருடன், அவன் காசு பணம் திருட மாட்டான். உள்ளங்கவர் கல்வன் சீர்தத்தில் ஒரு மந்திரம், தஸ்கராணாம் பதயே நமஹாம். தஸ்கராணாம்னா அபகரிக்கின்றவர்கள், அபகரிக்கின்ற கள்ளர் கூட்டத்துக்கெல்லாம் சிவபெருமான் தலைவனான். அந்த கல்வனுக்கு என்ன அடையாளம்? தோடுடைய செவ்வி அன்பிடை ஏறி வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் வல் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்தே வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்பே வேதம் ஓம் என்று தொடங்குகின்றது. தமிழ் வேதம் தகர நெய்யின் மேல ஓகார உயிரேறி தோடு உடைய செவியன். ஆண்கள் அணிவது குண்டலம், பெண்கள் அணிவது தோடு. இங்கே தோடு உடைய செவியன் என்ற அர்த்தநாரியாக ஆண்டவன் காட்சி அளிக்கின்றான். இடக்காதிலே தோடு இருக்கு. மற்றொரு பொருள், கர்த்தாயின்றி காரியம் நிகழாது. ஒரு வேட்டியை கண்டவுடனே நெய்தவன் ஒருவன் வேண்டும். பானையை பார்த்தால் பானையை பார்த்த செய்தவன் ஒருவன் வேண்டும். கண்ட பொருளை கொண்டு காணாத பொருளை நிச்சயிப்பது அறுத்தாபத்தி நியாயம். ஆகவே இந்த உலகமானது காரியப்பாடுடையது, கர்த்தாயின்றி காரியம் நிகழாது. இந்த உலகத்தை தோற்றிய ஒருவன் வேண்டும். தோடு ஆச்சாரியினாலே செய்யப்படுகிறது, உலகம் இறைவனாலே உண்டாக்கப்பெற்று. தோடு உடைய செவியன், இந்த உலகமெல்லாம் அழிந்த பொழுது தர்மம் அழியாமல் விடைவடிவாகச் செல்ல அந்த விடையின் மேலே எம்பெருமான் ஆரோகணித்தான். அந்த தர்ம விடையின் மேலே எம்பெருமான் காட்சி அளிக்கின்றான். விடையேறி இன்னொரு பொருள், இந்த காலத்து அன்பர்கள் கேட்கின்ற வினாக்களுக்கெல்லாம் விடையேறி. அடியிலே விழுந்த சந்திரனை முடியிலே வைத்துக் கொண்டார். தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன். இப்பவும் உலகத்தை கவர்வதற்கு முகத்திலே பொடி பூசிக் கொள்வார் அவன். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். சிவபாதையில் எண்ணுகிறார், என் உள்ளம் ஏன் கவரவில்லை? அப்பா, இன்றுதான் நீங்கள் மலரிட்டு வணங்குகின்றீர்கள், நான் முன்பிறப்பிலேயே வணங்கினேன். ஏடு உடைய மலரால் முன்னை நாள் பணிந்தேத்த
அருள் செய்த பீடு உடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றி. தமிழ் வேதம் தொடங்குகிற ஞான போனகர் ஞானத்தமிழ் பாடு. அதைக் கண்டு எல்லாரும் வியந்து நின்றார்கள். திருக்கோலக்காய் என்ற தலத்திலே சென்று கையினாலே தாளம் இட்டார். ஆண்டவன் பொற்றாளம் கொடுத்தார். அம்பாள் ஓசை கொடுத்தார். ஓசை கொடுத்த நாயகி அவர் திருநெனி பள்ளி செல்லுகின்ற பொழுது பாலைவனம் சோலைவனமாக மாறிய ஞானசம்பந்தர் அருகில உள்ள சிவத்தலங்கள் எல்லாம் சென்று தமிழ் வேதம் பாடுகின்றார். அவருடைய வாக்கில வருகின்றதெல்லாம் தமிழ் மறைகள். ஆகவே இப்படி பாடிக்கொண்டு ஞானசம்பந்தர் தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபட்டு வழிபாட்டு நெறியை நமக்கு காட்டி அருளுகின்றார். பூமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே, புனியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே, அமிர்த கவின் தொடைபாட அடிமைத்தான கருள்வாயே. சமரீரெதித்தொன்மாள தனியையில் விட்டருள்வோனே, நம சீவய பொருளோனே ரஜிதகிரி பெருமாளே, நம சீவய பொருளோனே ரஜிதகிரி பெருமாளே. இவ்வாறு திருஞான சம்பந்த சுவாமிகள் தல யாத்திரை செய்து அங்கங்கே உள்ள ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்றனர். ஞானம் என்றாலும் அறிவு என்றாலும் ஒன்று. பெரிய அறிஞர் ஞானின்னு சொன்ன அதற்கு என்ன அடையாளம்? பிற உயிர்கள் படுகிற துன்பத்தைக் கண்டு யார் இறங்குகிறாரோ அவர்தான் உண்மையான அறிஞர். அதை திருவள்ளுவர் சொன்னார், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிர்கள் படுகிற துன்பத்தைக் கண்டு இறங்கவில்லையானால் அந்த அறிவினாலே என்ன பயன்னு கேட்டார். ஞானசம்பந்த பெருமானார் தலங்கள்தோறும் சென்று தமிழ் மறை ஓதி வருகின்றார். அப்பொழுது வைப்பூர் என்ற ஊரிலே ஒரு வைசியன், அவனுக்கு 7 பெண் குழந்தைகள். தன் தங்கை மகனுக்கு ஒவ்வொரு பெண்ணாக கொடுப்பதாக வாக்களித்து பொருளுக்காக வேறு வேறு இடங்களிலே திருமணம் செய்து கொடுத்து விட்டார். 7வது பெண்ணையும் தருவதாக சொல்லி பொருளாசையினாலே வேறு ஒருவனுக்கு திருமணம் செய்ய முயல்கின்றான். அந்த பெண் கற்புள்ளவள் ஆதரினாலே தன் அத்தையின் மகனாகிய அந்த இளைஞனோடு தாய் தந்தைகளுக்கு தெரியாமல் புறப்பட்டு விட்டார். பல பல ஊர்களை கடந்து திருமருகல் என்ற திருத்தலத்திற்கு வந்தார்கள். இறைவனை வழிபாடு செய்துவிட்டு கோயிலுக்கு அருகிலே உள்ள மடத்து திண்ணையிலே இருவரும் படுத்தார். அவர் உள்ளம் தீண்டியது, உடம்பு தீண்டவில்லை. ஏன் பாணிக்கணும் ஆகவில்லை. நெறிப்பட்ட ஒழுக்கம். அந்த பெண்மணி அவனை தீண்டவில்லை, அறவன் தீண்டிவிட்டது. விஷவேகன் தலைக்கு ஏறி சிவா சிவா என்று அந்த வைசிய குமரன் மாண்டுவிட்டான். தன்னந்தனியாய் இருக்கிற சின்னஞ்சிறு பெண் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள். அன்னையையும் அத்தனையும் பிரிந்தி உன்னை அடைவா கொண்டு அடைந்தனால் பெருமானே
தாயாரையும் தந்தையும் உடன்பிறந்தாரையும் துறந்து உன்னையே துணையாக எண்ணி வந்தேன். என்ன இந்த இடர்கடலில் தள்ளி நீ எங்குற்றாய்? இனி நான் யாருக்கடுத்து உரைப்பேன்? மன்னிய சீர் வணிகர் குலமணியே, மன்னிய சீர் வணிகர் குலமணியே. அவள் விடிய விடிய அழுகின்றாள். அக்கம் பக்கம் உள்ளவங்க ஏண்டியம்மா அழறேன்னு கேட்க, பிராத காலம் 4 மணிக்கு ஆதிசைவர்கள் வந்து கோயில் நடையை திறந்து வழிபாடு தொடங்குகிறார். அவளுக்கு புண்ணிய வசத்தினாலே சவத்தை நோக்கி அழுதவள் சிவத்தை நோக்கி அழத் தொடங்கினாள். கோயில் வாசலிலே நின்று எம்பெருமானை நோக்கி அழுகின்றாள். ஆண்டவனே, என்னை தள்ளிவிடாதே. இதெல்லாம் விஷ சம்பந்தமான விஷயம், நான் என்ன செய்வதென்று சொல்லாதே. ஆலகால விஷத்தை கண்டு தேவர்கள் அடைக்கலம் புகுந்தபோது அந்த ஆலகாலத்த விஷத்தை உண்ட நீலகண்டன் தேவரி, அடியவராம் இமயவர்த்தம் கூட்டம் உய்ய அலை கடல் வாயின் நஞ்சி உண்ட அமுதே. அந்த கொடிய ஆலகால விஷத்தையே உண்ட தேவரீர் இந்த சிறிய பாம்பின் நஞ்சி அகற்ற முடியாதா சுவாமி? எம்பெருமானே, தேவரீர் அருகிலே யார் இருப்பது? சிற்றிக்கர்த்தா. அந்த புறத்திலே அறையிலே துயில்கின்ற நாராயண, இருவரும் தங்களுக்கு பணி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவனே, என்னைப் போலே ஒரு பெண் கணவனார் தங்கள் நெருப்பு கண்ணினாலே மாண்டு அவன் எரிந்து போனான், உடம்பே இல்லாமல் சாம்பல் மீது விழுந்து புறந்து அழுதாள் ரதி. அப்பொழுது பொடியான காமனுயிர் இரதி வேண்ட புரிந்தடித்த புண்ணியனே, நானாவது இங்க பாடி இருக்கிறது பாடி அழுகின்றேன். அவள் உடம்பே இல்லாமல் சாம்பலை கண்டு அழுதாள். பொடியான காமன், அவன் இந்துக்களுக்கு மட்டுமா, எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருப்பான், அதனாலே காமன். காமனுயிர் இறதி வேண்ட புரிந்தளித்த புண்ணியனே, எம்பெருமானி, பொங்கு காமல் செடியாறு மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த திருமருகள் பெருமானே. ஒரு நயம், செடிகளுக்கு ஓரறிவு, சங்குக்கு ஈரறிவு, நண்டுக்கு மூவறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கும் மனிதர்கள் பலருக்கும் 5 அறிவு, மக்கள் தாமே 6 அறிவினரே என்பது தொல்காப்பிய சூத்திரம். இங்கே ஓரறிவு படைத்த செடிகொடிகளும் பூத்து குலுங்குகின்றனவே, 6 அறிவு படைத்த நான் கணவனை இழந்து மலரை எடுக்கலாமா? இந்த ஓரறிவுடைய செடிக்கே இந்த மலர் குலுங்குகின்றதே பெருமானே என்ற கருத்தை உள்ளே அமைத்து, பொங்கு காமல் செடி யாரு மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த திருமருகள் பெருமானே. நான் ஒரு பெரிய அதிகாரிக்கு விண்ணப்பம் கொடுத்தா அங்க இருக்கிற ஒரு சிப்பந்தி வந்து நமக்கு துணை செய்ய வருவார். அதுபோல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை வேண்டி அழுதாள் அந்த பெண்மணி. அங்கே ஞானசம்பந்த பெருமானார் 7 வயது அடியார் குழாங்கள் புடைசூழ கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார். ஏழைகள் கண்ணீரை துடைப்பதுதானே அடியார்கள் தன்மை. அம்மா, ஏன் அழுகிறாய் என்று பரிவோடு கேட்டார். பெருமானே, வளம் நிறைந்த பொழில் சூழ்ந்த வைப்பூரிலே என் தந்தை பேர் தாமன். அவர் 7 பெண்களை தன் தங்கை மகனுக்கு தருவதாக வாக்களித்து பணத்துக்காக வேறு இடத்திலே கொடுத்து விட்டார். என்னையும் அவ்வாறே வேறு ஒருவனுக்கு மனம் பேச துணிந்தார். சிந்தை ஒடிந்து இடிந்து நின்ற இவருக்காக நான் பெற்றாரும் மற்றாரும் காணாமல் வந்தேன். நான் இவரை தீண்டவில்லை, அறவன் தீண்டி மாண்டுவிட்டார்.
தாவி படர கொழுகொம்பில்லாத தனி கொடி போல் தவிக்கின்றேன் என்று அழுதார். அம்மா வருந்தாதே, உன் கணவனார் எழுவார். உள்ளே சென்று பெருமானை பார்த்து ஞானசம்பந்த சுவாமிகள், சடயானை யோயிர்க்கும் தாயானை சங்கரனை சசிகண்ட மௌலியானை விடயானை வெண்ணீற்றானை வீரவாதார் புறமுன்று எரிய செற்ற படையானை பதுமத்தானும் பாம்பனையில் துயின்றானும் பரவும் கோலம் உடையானை தகுமோ இந்த உள்ளிழையால் உள் மெலிவு என்று எடுத்து பாட. ஆண்டவனி, நீ சர்வலோக சரண்யன், சடயானை எவ்வுயிர்க்கும் தாயானானை சங்கரனை சம் சுகம் கரன் செய்வது சுகத்தை செய்கின்றவன், சசிகண்டம் மௌலியானை அடியிலே விழுந்த சந்திரனை முடியிலே முடித்திருக்கின்றேன். சசிகண்ட மௌலியானை விடயானை வெண்ணீற்றானை வீரவாதார் புறமூன்று எரிய செற்ற படையானை. பக்கத்திலே எல்லார் தலையிலும் எழுகிற பிரம்மா நிற்கின்றார். பாம்பனையிலே துயிந்த பரந்தாமன் இன்னொரு பக்கம் நிற்கின்றார். அவர்களுக்கெல்லாம் தேவரீர்தானே தலைவர். ஷடயா எனுமால் என்ற திருப்பாடலை பாடிய உடனே மாண்ட செட்டி மகன் மீண்டு எழுந்தார். ஒரு வினாடியிலே மாண்டவனுக்கு உயிர் கொடுத்தது இந்த தமிழ் வேதம். கோயில் மேளம், கோயில் குருக்கள், அப்பவே கல்யாணம். கணவனை இழந்து வாடிய பெண்மணிக்கு அருள் புரிந்தவர் ஞானசம்பந்த சுவாமி. அவர்கள் திருவிழிமிடையே பஞ்சம் வந்தபொழுது படிக்காசு வாங்கி பறை சாற்றி இருபோதும் சிறந்த உணவுகளை ஏழைகளுக்கு வழங்கி திருமறைக்காட்டிலே வேதம் வழிபட்டு அடைத்த கதவை ஞானசம்பந்தர் திறக்க பாடினார். அப்பர் இவர் அடைக்க பாடினார். அங்கிருந்து மதுரைக்கு வர வேண்டும் என்று குலச்சிலையாரும் மங்கிர்கரசியாரும் வேண்ட, 7 வயதிலே 16,000 அடியார்கள் புடைசூழ மதுரைக்கு எழுந்தது. மங்கையர்க்கு அரசி வளவர் கோன் பாவை வரிவளை கை மடமானி. அற்புதமான வாக்கு. அங்கே சமண முனிவர்கள் எதிர்க்க 8,000 குருமார்கள் புனல்வாதம் அனல்வாதம் செய்து திருப்பாசுரம் என்ற வாழ்க அந்தன் என்ற பாடல் எதிரேறி சென்று அப்படி சமண் சமயத்தை வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டி அருகில உள்ள சிவத்தலங்கள் எல்லாம் தரிசித்து திருப்பூந்துரத்தில் அப்பர் பெருமானை சந்தித்தார். வேறு பல ஸ்தலங்கள்லாம் தரிசித்துக் கொண்டு அவர் மகோன்னத நிலையிலே சிவ ஞாயிறாக விளங்குகின்றார். அப்பொழுது திருமயிலாப்பூரிலே வைசகுலத்திலே பிறந்தவர் சிவநேசன் செட்டியார். நீண்டகாலம் குழந்தை இல்லாமல் தான தர்மம் செய்து அந்த அம்மையார் கருவுற்று ஒரு பெண் குழந்தையை பெற்றாள். லட்சுமி போல விளங்குவதனாலே பூம்பாவை என்று பெயரிட்டு அந்த குழந்தை கற்பூர புத்தியோடு சகலகலையும் கற்று உணர்ந்தார். வீணை வாசிப்பாள். அவள் பாடினா கல்லு கரையும் இரும்பு இழகு. உற்றாரும் மற்றாரும் அறிய இந்த குழந்தையை நான் திருஞான சம்பந்தருக்கு தருவேன் என்று பிரகடனம் செய்தார். 7 வயசு பூம்பாவை தலைவாரி தின்னிவிட்டா நிலத்திலே விழும் இயற்கையாக. மான் விழி தேன் மொழி அன்ன நடை மின்னல் இடை. அவர்கள் அரண்மனையுடைய நந்தனவனத்திலே மலர் பறிக்கின்ற போது 7 ஆண்டு குழந்தையை அறவன் தீண்டிவிட்டு எத்தனையோ மருத்துவம் எத்தனையோ மாந்திரிகம் விதியை வென்றவர்கள் யார்? முதிர் தவறாயினும் முனியரா முனிவராயினும் மதியினராயினும் மன்னராயினும் பொதுவரு திருவோடு பொதிவராயினும் விதியினை அவரே வெல்லும் நீர்மையார்.
இது விளையாடிவிட்டது பூம்பாவை மாண்டுவிட்டது. அழுது அழுது குழந்தையை சுற்று எலும்பும் சாம்பலும் ஒரு மண் ஏனத்திலே போட்டு குழந்தை படுத்திருந்த தண்டக்கட்டியில் வைத்து குழந்தையினுடைய அணிகரங்களை இட்டு குழந்தை உடுத்தியிருந்த பாவாடை கட்டி பார்த்து பார்த்து அழுகிறார்கள் தாயின். அப்போது திருஞான சம்பந்தருக்கு 16 வயது. திருவச்சூர் எழுந்தருளினார்கள். திருவச்சூருக்கும் திருமயிலாப்பூருக்கும் 10 மைல், 10 மைலுக்கு மட்டக்காவணம் இட்டு நடைபாவாடை விரித்து வாழை கமுகள் நாட்டி அழைத்துக் கொண்டு அங்கே கற்பகவல்லி தாயாரையும் கபாலீச்சர பெருமானையும் ஞானசம்பந்தர் வழிபட்டார். கோயிலுக்கு வெளியே வந்தவுடனே அந்த எலும்பும் சாம்பலும் உள்ள மண் ஏனத்தை கொண்டு வந்து வைத்து அழுது தொழுது நின்றார். இது என்னன்னு கேட்டார். குழந்தையில்லாத எனக்கு இறைவன் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தான். நான் தங்களுக்கு தருவதாக சொல்லியிருந்தேன். தாங்கள் தீண்டவில்லை, அறவன் தீண்டி மாண்டு விட்டது. நான் பாவம் செய்தவன் என்ற. ஐயா, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், உங்கள் குழந்தை பிழைக்கும். அப்போது வேற்று சமயத்தாரெல்லாம் அருகிலே நின்று வேடிக்கை பார்க்கிறார். அப்ப ஞானசம்பந்த பெருமான் என்ன சொன்னார்? உலகத்திலே பிறந்தவர்கள் பெறுகின்ற பயன் 2. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும், அண்ணலார் அடியார் தமை அமுதி செய்வித்தல் கண்ணினார் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன்பருகென உரைப்பாரு. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் சேக்கிழாருடைய தெய்வ தமிழ். மண்ணிலே மானுட யாக்கையோடு பிறந்தவர்கள் பெறுகின்ற பயன் யாது? மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். ஒரு சிவனடியார் உண்டால் உலகம் உண்டதாக ஆகும். ஞானிகளுக்கென்று திலமத்தனை கொடுத்தால் மலையத்தனை புண்ணியம் உண்டார். மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொதிவு கண்டு ஆறுதல். எம்பெருமான் உலகம் உய்ய வெளியே எழுந்தள்ளி வருகின்றான். கொடியேற்றிய ஆன்மாக்களை பக்குவம் புரிய வருகின்றான். நந்தனவனத்து வருவார். அங்கு இருக்கின்ற மலர்களை தருகின்ற செடி கொடிகளுக்கு அருள் புரிய அபிஷேகத்துக்கு கொடுக்கின்ற தீர்த்தம் நிறைந்த குளத்திலே உள்ள மீன்களுக்கு அருள் புரிய தெப்போத்சவம் கொண்டாடுகின்றான். அந்த 10 நாள் ஆன்மாக்களை பக்குவம் செய்வதற்காக பெருமான் கொடியேற்றி வெளியே திருவீதி உலா வருகிறார். அப்படி எம்பெருமான் வருகின்ற அந்த விழாக்களை கண்களார கண்டு கழிக்கவன். கண்ணீனால் அவன் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மை ஆறுதல் என்றால் நிறைதல் அர்த்தம். உண்மையாமெனில் உலகர் முன்வருகென உரைப்பார். மட்டிட்ட புன்னையங் காணன் மடமையிலே கட்டிட்டங்கொண்ட கபாலீச்சர் அமர்ந்தான். ஒட்டிட்ட பண்பின் பல் உருத்திர கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். தைப்பூதம் காணாதே போதியோ பூம்பாவாய். கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய். பாடிக்கினே வர. பெருஞ்சாண்டி காணாதே போதியோ பூம்பாவாய். அந்த குடம் உடைந்து 12 ஆண்டு பெண் குழந்தை வெளியே வந்து 1000 ஆற்று தங்க வைக்கிற பிரம்மா கண்டு அதிசயித்து வேற்று சமயத்தாரெல்லாம் நடுங்கினார்கள். தந்தையாருக்கும் தாயாருக்கும் அளவற்ற மகிழ்ச்சி. சுவாமி, இந்த குழந்தையை தேவரி என் 1 கோடி சொத்தோடு திருமணம் செய்து கொள்ள வேணும். ஞானசம்பந்தர் என்ன சொன்னார்? வேணாம்னு சொல்லு. செட்டியார், நீங்கள் பெற்ற பெண் மாண்டு விட்டது, இது நான் பெற்ற பெண்ணு.
ஞானமூர்த்தி அல்லவா? அந்த பெண் தவஞ்செய்து சிவனடி பெற்றாள். அங்கிருந்து சீகாழிக்கு எழுந்தருளினார். இல்லற நெறியை காட்ட வேண்டும் என்று அவர்கள் பெருமண நல்லூரிலே ஒரு பெண்மணியை மனம் பேசி அவருக்கு திருமணம் செய்வித்தார்கள். தன் மனைவியின் கரத்தை பற்றி ஆலயத்திலே செல்ல சிவஜோதி எழுந்தது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதுதான் சுவாமிகள் இறுதியிலே பாடுகின்ற தெய்வத் தமிழ். அவருடைய மந்திரத்தை சொல்லுகிற போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வேண்டும், அதனால்தான் ஓதுவார். நா என்ற எழுத்து திரோத மலம், மா என்ற எழுத்து ஆணவ மலம், சி என்ற எழுத்து சிவம், பா என்பது திருவருள், யா என்பது ஆன்மா. நா மா சி வா ய அஞ்சு எழுத்துக்கும் அஞ்சு அர்த்தங்கள் உண்டு. ஜகரமாயிருக்கிற ஆன்மா நகரமாயிருக்கிற திரோத மலத்தினாலே மகரமாகிய ஆணவ மலத்தை அழித்து பா என்ற திருவருள் துணை கொண்டு சிவத்தை அடைய வேண்டும். ஜீவன் சிவனாகும். செம்பிலே இருக்கிற களிம்பு நீங்கினால் செம்பு தங்கமாகும். ஜீவனிலே உள்ள ஆணவ மலை நீங்கினால் ஜீவன் சிவனாகும். அதைத்தான் அருணகிரிநாதர் ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறினார். அப்போது ஞானசம்பந்துக்கு 16 ஆண்டுகள். திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரையும் சிவஜோதியிலே புகுமாறு செய்து தன் மனைவியாருடைய கரத்தை பற்றி சிவாய நம என்ற அஞ்செழுத்தை சொல்லி அந்த சிவஜோதியிலே கலந்து சிவமாம் பெற்றிய பெற்றார்கள். அந்த ஞானசம்பந்தர் 16,000 பதிகங்கள் பாடியருளினார். அது அத்தனையும் மெஞ்ஞான தமிழ். அதனை ஓதுவார் எல்லா நலங்களையும் பெறுவார்கள். ஆகவே நாம் எல்லோரும் ஞானசம்பந்த பெருமானுடைய தமிழ் வேதங்களை ஓதி உய்வு பெற வேண்டும். எல்லா நலங்களையும் நாம் பெறலாம் என்பதை சொல்லி இந்த அளவிலே அந்த குருநாதருடைய திருவடியை சிந்தித்து வந்தித்து வாழ்த்தி பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே.